திருவாடி பூரத்துச் சகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்குப் பின்னானாள் வாழியே இப்படியெல்லாம் பெருமை பெற்றிருக்கிற ஆண்டாள் உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் ஆண்டாள் அரங்கனைக் கடிமணம் புரிந்து ரங்கமன்னாரும் ஆண்டாளுமாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் நித்தியமாக சேவை சாதிக்கிறார்கள் இப்போது நாம் திருவாடிப்பூர உற்சவத்தில் உள்ளோம் நேற்றைக்குத்தான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளுடைய திருத்தேர் அற்புதமாக பவனி வந்தது ஆண்டாளும் ரங்கமன்னாருமாக அடியார்கள் அனைவருக்கும் அருள் பாலிக்கிறார்கள் ஆண்டாள் பாடிய சங்கத்தமிழ் மால முப்பதே திருப்பாவை திருப்பாவையில் பகவானுடைய சங்கீர்த்தனத்தின் வைபவத்தை ஆண்டாள் பறக்கப் பேசியுள்ளார் எம்பெருமானுடைய ஓரோரு திருநாமமும் அக்ஷர லட்சம் பெறும் கெடுமிடராயவெல்லாம் கேசவாயன்ன நாளும் கொடிவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்லார் என நம்மாழ்வாருடைய போஷரம் கேசவா என்று ஓர் முறை சொன்னால் அனைத்து பாபங்களும் விலகும் அந்த நாமங்களை கண்ட கண்ட பயனுக்காக சொல்லாமல் உயர்ந்த பயனான பெருமானுடைய ஆனந்தத்திற்காகவே நாம நாமங்களைச் சொல்லச் சொல்ல பெருமானுக்கு திருப்தி முகத்தில் மகிழ்ச்சி முகம் மலருகிறது அந்த முகமலர்ச்சியே நமக்கு பயனாக நாமங்களைச் சொல்ல வேண்டும் அப்படித்தானே சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் தற்போது நாம் பார்த்து கொண்டு வரும் பாகவத புராணத்தில் ஐந்தாவது ஸ்கந்தத்தில் மூன்றாவது அத்தியாயத்தில் பெருமான் காட்சி கொடுத்தவுடன் ரித்விக்குகளெல்லாம் அவனை துதி பாடினார்கள் துதி பாடியது எதற்காக இதோ நாபியும் மேரு தேவியும் உன்னிடத்தில் குழந்தை வரம் வேண்டி நிற்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் உடனே அந்த ரித்விக்குகளுக்கே சந்தேகம் திருத்து எப்பேற்பட்ட பெருமான் அவன் நாமங்களை பாடனோ நாமங்களை பாடுவதே பயன் அதற்காக மத்தொன்று கேட்கக்கூடாது ஆனால் வேறு வழியில்லாமல் இவன் கேட்கிறான் நாள்பட நாள்பட உண்மை புரிந்து கொள்ளுவான் இப்போது சம்சாரத்தில் ஈடுபட விழைகிறான் நாளானால் இதில் தன்னடையே வைராக்கியம் ஏற்பட்டுவிடும் என்று சொல்லுகிறார்கள் அதற்காகத்தான் நாம சங்கீர்த்தனுடைய வைபவமே இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிறோம் ரித்திக்குக்களெல்லாம் அதைத்தான் சொல்லியிருக்கார்கள் ஆண்டாள் தன் பாஷரத்தில் அதைத்தான் தெரிவிக்கிறாள் அந்த உற்சவ சமயமா இருக்கிறபடியாலே அதை சேர்த்து சொல்லுகிறேன் நேர்ச்சிக்கு விட்ட இடத்திலேருந்து பார்ப்போம் அத அயமேவ வரஹ அர்ஹத்தம எர்கி பர்ஹிஷி ராஜரிஷேகே வரதர்ஷபான் நிஜபுருஷே க்ஷண விஷய ஆசீத் தேவரீருடைய திருக்கண் பார்வைக்கு இந்த ராஜரிஷியான நாபி இலக்காக வேண்டும் ரிஷிகள் பகவானிடத்தில் பிரார்த்திக்கிறார் தேவரீர் அனுகிரகிக்கணும் பெருமாள் கேட்டார் நாம் என்ன அருள வேண்டும் முக்தி வேணுமா சொர்க்கம் வேணுமா பெரிய சக்கரவர்த்தியாக வேணுமா எது வேணும் என்ன பெருமான் கேட்கிறார் உண்மையில என்ன பதில் சொல்லியிருக்கணும் அதேதும் நமக்கு வேண்டாம் மோட்சம் மட்டும் மற்றதெல்லாம் எதோ சொன்னியே அதத்தனி விரும்பவில்லை முக்தி கொடுப்பாயின்னு கேட்டிருக்க வேண்டும் ஆனால் ரிஷிகளுக்கு அதான் இப்போ அதை கேட்காமல் குழந்த வரம் விடுன்னு கேட்டுவிட போறமே இதை செய்தே இருக்க கூடாது மேலும் சொல்லுகிறார் அசங்க நிசித ஞான அனல விதூத அசேஷ பபத் ஸ்வபாவ ஆத்மா ராமானாம் முனீனாம் அனவரத பரிகுணித குணகண பரம மங்கலாயன குணகண கதனோசி யார் உலகத்தை வெறுத்தவர்களோ வைராக்கியம் மிக்கவர்களோ அப்படிப்பட்ட ரிஷிகளால் உன் குணங்கள் பறக்க பேசப்படுகின்றன இப்போது நாங்களும் உன் குணங்களை பேசினோம் ஆனா எங்களுக்கு என்ன வெட்கமா இருக்கு தெரியுமா நாங்க குணங்களை பாடினோம் பதிலுக்கு நீ குழந்த கொடு அப்படின்னு கேட்டுவிட போறோம் அப்போ என்ன வியாபாரமா தேஹி ததாமி இந்த விஷயத்தை நான் உனக்கு தரேன் நீ எனக்கு குழந்த பேரு குடு என்ன ஏதோ கொடுக்கல் வாங்கலை போலிருக்கிறதே வெட்கப்படுகிறோம் ஆனால் இதுதான் சம்சாரம் என்று புரிந்து கொண்டோம் அத கதஞ்சித் ஸ்கலன க்ஷுத்பதன ஜிரும்பன துரவஸ்தானாதிஷு ஜுவர மரண ஜர சகல கஷ்மல நிரசனானி தவ குணகிருத நாமதேயானி வச்சன கோச்சரானி பவந்தூ தேவரியருடைய நாமங்கள் எப்போதும் எங்கள் நாக்குகளில் தவழட்டும் எப்போதும்னா எப்போ சொல்கிறார் பாருங்க ஸ்கலன க்ஷுத்வதன ஜிரும்பிரண துரவஸ்தான தவறான இடத்தில் இருந்தாலும் தூங்கி கொண்டிருந்தாலும் அதே எழுந்து விழித்து மலமூத்திரங்களை கழித்து கொண்டிருந்தாலும் நாமே எந்த தசையில் இருந்தாலும் அந்தந்த தசையிலும் உன் நாமங்கள் எங்கள் நாக்கில் இருக்கட்டும் அப்படியெனில் வாய்விட்டு எல்லா தசையிலையும் நாமங்களை சொல்லிட முடியாது ஆனால் மனத்திலிருந்து நாமங்கள் விலகக்கூடாது எப்போதும் பகவன் நாமங்கள் மனத்தில் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும் வாய்விட்டு சொல்றதுக்கு சில நியமங்கள் உண்டு ஆபத்து காலத்தில் எப்படியும் கூப்பிடலாம் ஆனால் வாய்விட்டு நாம சங்கீர்த்தனம் விஷ்ணு சாஸ்திர நாமத்தை சொல்ல வேணும் என்னால் அதற்கென்று சில நியமங்கள் உண்டு பெரிய மந்திரங்களுக்கு இருக்கிற நியமங்கள்லாம் இல்லை ஆனால் சில நில நியமங்கள் உண்டு எப்போதும் மனத்தை விட்டு திருநாமங்கள் அகலாமலே இருக்கலாம் ஜுவர மரண தசாயாமப்பி ஜுவரம் வந்திருக்கு சேவும் சரி மரண தசையிலே கூட கடைசியில் மூச்சு பேச்சில்லாமல் கிடக்கும் தசையில் கூட உன் நாமங்கள் எங்கள் நாவ விட்டு விலகாமல் இருக்கவை இது நமக்கு சுலபத்தில் வந்துடுமா கொஞ்சம் இந்த விஷயத்தை நன்னா யோசித்து பார்க்கணும் பாகவதம் பாகவதங்கர்த்தே எத்தனையோ நாம கேட்டுண்டே இருப்போம் கீதை எழுநூத்தி முப்பத்தஞ்சு நாள் கேட்டீர்கள் இதோ பாகவதத்தை இன்றோடு இரநூறு நாள் கேட்டு விட்டீர்கள் ஆக மொத்தத்துல தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நாள் கேட்டிருக்கோமே இதனால நமக்கு என்ன பயன் இருக்கணும்னால் பெரியதா எந்த பயனையும் நம்ம எதிர்பார்க்கலை அப்படியே இந்திரியங்களெல்லாம் அடங்கி போயிடும் நம்ம சுகாச்சாரியரை போலே வியாசரை போலே உத்தவரை போலே பக்தர்கள் ஆகிட போகிறோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாமும் இல்லை ஆனா திருப்தி தான் ஆனால் அதெல்லாம் வேண்டாம் கடைசி பட்சம் எந்த தசையிலையும் பகவானுடைய ஸ்மரணம் இருக்கணும் எந்த துர்தசை எந்த கட்ட காலமா இருந்தாலும் அடிபட்டு கிழவிழரும் ரத்தமா கொற்றது அப்போதும் கேசவா மாதவா கோவிந்தா என்ன வாய் சொல்லணுமே தவிர ஐயோகோ என்றோ அந்தோ என்றோ அலறக்கூடாது அதைத்தான் இப்போது வேண்டிக் கொள்ளுகிறார் உன்னுடைய நினைவு நம் உள்ளத்தில் மாறாமல் இருக்க வேண்டும் உன் நாமங்கள் உன் குணங்களை காட்டுகின்றன அந்த நாமங்கள் விட்டு அகலாமல் மனத்தை விட்டு அகலாமல் இருக்க வேண்டும் இந்த சின்ன நன்மை இடத்துல ஏற்பட்டதுனாலே போதும் இது எவ்வளவோ உயர்ந்த கதிக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும் அதனால தான் ஆண்டாள் சகத் சகத்துதித்தவள் அஞ்சு கொடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம்சையலை இஞ்சி நிற்கும் பிஞ்சாய் பிஞ்சாய்ப்படுத்தாளை ஆண்டாளை மணவாள மனவாளமாமணிகள் சாதிக்கிறார் அஞ்சு கொடிக்கொரு சந்ததி ஆழ்வார்கள் வம்சத்துக்கு ஒரே பெண் அல்லவா எத்தனை ஆழ்வார்கள் இருந்தால் என்ன ஓர் பெண்ணாக ஆண்டாள் தானே பிறந்தாள் அந்த ஆண்டாளே விஷ்ணுச்சித்த குலந்தந்தன கல்பவல்லீம் ரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிஷ்யாம் சாட்சாத்து க்ஷமாம் கருணையா கமலாபிவான்யாம் கோதாம் அனன்யஷரணா வேறு புகலிடமற்றவனான அடியேன் கோதனாச்சியார் திருவடிகளையே பற்றுகிறேன் என்று ஸ்ரீ வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார் அப்போ ஆண்டாளே புகழ் அப்படி என்னதான் ஆண்டாள் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காள்னா நாம சங்கீர்த்தனத்தை விடாம பண்ணணும் என்று திருப்பாவையில் சொல்லிக் கொடுக்கிறாள் நீங்கள் அனைவருமே அறிந்தது திருப்பாவை மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட பொதுவீர் பொதுமினோ நேரிடையீர் முதல் பாசரம் தொடங்கறது சொல்லியோன் அடுத்த பாசரம் வையத்து வாழ்வீர்கள் பெருமானையே பற்ற வேணும்னு சொன்னாள் மூணாம் பாட்டிலேருந்து ஆரம்பித்து பதினைந்தாவது பாசுரம் வரை எத்தனை இடத்துல நாமங்களை பாடுறதையே சொல்லிட்டு இருக்கா தெரியுமா ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி மூணாம் பாட்டே உத்தமனை பாடின்னு சொல்லல உத்தமன் பாடி அப்போ நாமங்களை சொல்கிறது முக்கியமாக எடுத்து உத்தமன் பாடி அஞ்சாம் பாட்டு மாயனை வண்ணுவடமுதர மைந்தனை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது ஏழாம் பாட்டு வந்தது நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அங்கேயும் பாடான்னு வந்தது அப்புறம் ஒன்பதாம் பாட்டு வந்தது தூமணி மாடத்து சுத்தும் விளக்கரிய தூபங்கமழ துயிலனமேல் கண்வளரமும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊவியோ அன்னிச்செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்று மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்ன நாமங்களையே சொல்ல வேண்டும் ஒன்பதாம் பாட்டில் சொல்கிறார் பத்தாம் பாட்டு வந்தது நோற்று சுவர்க்கம் நம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துடாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பரதரும் புண்ணியன் நாம பகவானை போற்ற நாராயணனை போற்ற வேண்டும்ன்னு அங்கும் சொன்னாள்